மூன்றாவது கலை கணிதம் மற்றும் பாவை செய்தல். கணிதம் மற்றும் பாவை செய்தல், அது என்ன கணிதம்னா, சாதாரண கணிதங்க, கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல், பெரிய இந்த ரூட்டு டேன் தீட்டா அதெல்லாம் இல்லாம சாதாரணமாக நமக்கு ஊர்ல என்ன வேணுங்க, ஒரு பொருள் வாங்குறோம், அப்போ சாதாரண மேக்ஸ் தெரியுமா? நான் சொல்றது கணிதங்கள் சாதாரண மேக்ஸ் தான். அடுத்து இன்னொரு கலை இருக்கு, அட்வான்ஸ் மேக்ஸ், அப்புறம் பார்த்துக்கலாம். மூன்றாவது கலை சாதாரண கணிதங்க, கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல். இவருங்க அந்த காலத்துல போர்டு வச்சு சாப்பீஸ் வச்சு சொல்லி கொடுக்காததால அந்த குழந்தைகள் கணக்குல பெரிய வல்லுநராக இருந்தார்கள். ஸ்கூல்ல இந்த சாப்பீஸ் வச்சு கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கால்குலேட்டரை தேடுகிறார்கள். அந்த காலத்துல மேக்ஸ் எப்படி சொல்லி தருவாங்களாமா, தென்னமரம் எவ்வளவு என்ன அப்படின்னு, இந்த தென்னமரத்தை வச்சு கூழாங்கல்ல வச்சு, அப்போ அரிசியை வச்சு சொல்லி கொடுக்கனால மெட்டீரியலிஸ்டிக் மேக்ஸ். இந்த ஒரு சில படத்துல ஹீரோ வந்து படிக்கிட்டே வந்து எத்தனை படிக்கிட்டே இருந்தேன், 470 படிக்கிட்டு, இங்க எவ்வளவு செங்கல் இருக்கு சொல்றாங்களா இல்லையா. இவங்க மேக்ஸ்ல பிஸ்துங்க, எல்லாமே மேக்ஸா பார்ப்பாங்க, எல்லாத்தையும் மேக்ஸா பாக்குறதுக்கு நீங்க மெட்டீரியலா இருக்கணும். அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்களாமா, போர்டு இல்லாம சாக்பீஸ் இல்லாம பொருளை வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்தனால அந்த குழந்தைக்கு மேக்ஸ்ல நிறைய திறமை இருந்துச்சாமா. அதை பார்த்தோன்னா டக்குன்னு கணக்கு போறதுல, அதனால என்ன சொல்றாங்க, எஜுகேஷன்ல பொருளை வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 50 சாக்லேட் வச்சுக்கிட்டு 50 4 போச்சுன்னா எவ்வளவு, 4 வெளியே கொண்டு வா அப்படி எண்ணிப்பாரு, 46 இருக்கா, இப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா குழந்தைகள் எப்பொழுதுமே கண்ணுக்கு முன்னால் உள்ள பொருள்களை கணக்கு போடுறது கத்துக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி போர்டு இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கணிதம் மூணாவது வந்து கணிதம், சாதாரண மேக்ஸுங்க. அடுத்தது பாவை செய்தல். என்னங்க பாவை செய்தல் கேட்டா, அந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு முதல் முதல் தெரியுமா எஜுகேஷனு, அப்பா குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு மரத்தை எடுத்து குழந்தை கண்ணு முன்னால பாக்குற மாதிரியே ஒரு ஒளி எடுத்து செதுக்கு வராமா, ஒரு பொம்மை செஞ்சு முதல் முதலில் அந்த குழந்தை கொடுப்பாராம். இதுதான் குழந்தைக்கு விளையாட்டு பொருளுங்க, இதுதான் பாவை செய்தல். பாவை செய்தல்னா கடையில போயிட்டு பொம்மாண்டது கொடுக்கறது இல்ல, தனியா செஞ்சு கொடுக்கறது இல்ல, குழந்தை பார்க்க பார்க்க செய்யணும். அப்பாவோ அம்மாவோ மாமாவோ ஒரு குழந்தை உட்கார வச்சு அங்க இருக்கிற மரத்தை எடுத்து, அந்த காலத்துல மரம் மட்டும்தான் இருக்கு, ஒளி மட்டும்தான் இருந்திருக்கு, இப்ப நம்ம நிறைய விஷயம் இருக்கு, மரத்துல பொம்மை வச்சு கொடுப்பாங்களாமா. இந்த குழந்தை என்ன பண்ணுமாமா, அந்த பொம்மை விளையாடும். ரெண்டாவது அந்த மரத்துல செய்யறத பாத்துச்சு இல்லையா, அடுத்த நாள் வேற ஒரு 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 முட்டை ஓட்டுல, ஒரு பேம்பு ஸ்டிக்ல, அதாவது மூங்கில்ல, இப்படி இருக்கிற பொருளை வச்சு மண்ணுலன்னு அந்த அப்பா பொம்மை செஞ்சு கொடுப்பாராமா. இது எஜுகேஷனுக்கு சொல்றாங்க, அப்பா தனது குழந்தைக்கு சொந்தமாக வீட்டில் சுத்தி இருக்கும் பொருளை வைத்து பொம்மை செய்து கொடுப்பது ஒரு கல்வி. அந்த குழந்தை என்ன பண்ணுதாமா, அதை பார்த்து பார்த்து எந்த பொருளை பார்த்தாலும் தனக்கு வேணுங்கிற பொருளா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தை பெருசானவன அப்பா செய்யற வரைக்கும் வெயிட் பண்ணாம இதுவே போய் பொம்மை செஞ்சு விளையாடணுமாமா, இதுதான் எஜுகேஷன் சொல்றாங்க. பொம்மையை வாங்கி கொடுக்காதீர்கள், முதலில் செய்து கற்றுக் கொடுங்கள், அது கத்துக் கொடுக்க வேண்டாம், கண்ணு மூலம் செய்ய கத்துக்க சொல்ல வேண்டாம் சொல்றாங்க, அது பார்த்து அதுவே கத்துக்கு. அப்புறம் அது என்ன பண்ணுவாமா, எதை பார்த்தாலும் இதை நமது உபயோகத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிச்சுமாமா. இதாங்க கல்வி. இவருங்க சிம்பிளா சொல்லிட்டா, நம்பலாம், நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோமா, கரண்டே இல்லை வாழ்றமா இல்லையா, தண்ணியே வரல வாழ்றமா இல்லையா. நீங்க சிங்கப்பூர் மலேசியா மட்டும் போயிருங்க, கரண்ட் கட்டான போதும் யாருமே வாழ தெரியாது, ஏன்னா கரண்ட் இல்லாத உலகத்தை நம்ம பார்த்ததே இல்லை. பைப்ல தண்ணி வரலன்னா பரவாயில்லைங்க, இங்க சிங்க்ல தண்ணி வராது, சமையல் செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிங்க்ல தண்ணி வரலையா, பாத்ரூம் இருக்கிற டப்பாவது எடுத்துட்டு வந்து ஏதோ ஏதோ புரிஞ்சுதுதா. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே வாழ்ந்து பழகிட்டங்க, கிராமத்துல எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதுனால ஈஸியா வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற வளர்ந்த நாடுகள்ல எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி வச்சுட்டாங்களா, ஒரு குக்கர் எல்லாம் சமைக்க தெரியாதுங்க, குக்கர் தான் சமைப்போம், ஏன்னா ஆல்டர்னேட் மெத்தடே தெரியாதுங்க. கார் நின்னு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், பேனட் தொடர கூட தெரியாது, போன் பண்ணுவாங்க, காரை வந்து டோப் பண்ணி போயிடுவாங்க, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு எதுக்குமே தெரியலீங்க. ஸோ இந்த பாவை செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, குழந்தைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி வாழ்றது அதுக்கு அங்கிருந்து ஆரம்பிக்குது. இவருங்க இப்படி
இந்த ஜாக்கி சான் சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு பொருள் சண்டை போடுவார். சண்டையிலையும் இருக்கிற பொருள் சண்டை பிடிக்கிறேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? வாழ்த்துக்கு சொல்லி தருங்க. அதாங்க பாவை செய்தல். இப்படி இந்த வித்தைய ராஜேஷன் ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கிறார் ராஜேஷன் பேரு. இவரு இந்த வித்தையை கத்துக்கிட்டவர், 100 விதமான வித்தையை கத்துக்கிட்டவர். அவரை கூட்டிட்டு வந்து இப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்றோம், இலவசமாக இதே இடத்துல ஒவ்வொரு மாசமும் 2 நாள் 3 நாள் கிளாஸ் நடத்துறோம். அதுல பாருங்க அந்த ராஜேஷன் இருக்காரு இல்லையா, அவரு 100 விதமான பயிற்சி எடுத்திருக்காருங்க. இருக்கிற பொருளை வச்சு பொம்மை செய்யறது, வீட்டுக்கு பயன்படுற பொருள் செய்யறது, விக்கிறதுக்கு பொருள் செய்யறது. ஒன்னு பொம்மை செஞ்சு விளையாடாச்சு, இன்னொன்னு வீட்டுக்கு தேவையான பொருள் செஞ்சாச்சு, தேவைப்பட்டா பிசினஸே பண்ணலாங்க. 3 ஆப்ஷனுங்க. அவரு பாருங்க எத்தனை வித்தை கத்து வச்சுட்டான்னு சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, பெயிண்டிங் சாதாரண வரையறது கத்து கொடுக்குறாருங்க. ஒண்ணு வால் பெயிண்டிங், செவத்துல வரையறது, பேக்ல வரையறது, பேக் பெயிண்டிங், சொந்தமா கலர் தயாரிக்கிறது, மஞ்சள் தூள் போட்டு தள்ளி கலந்தா மஞ்சள், இலையை போட்டு புளிஞ்சா பச்சை, இப்படி இருக்கிற பொருளை வச்சு கலர், சொந்தமா கலர் உருவாக்குவது. அடுத்தது மண்ணுல கிளே ஒர்க், மண்ணை வச்சு எப்படி பொம்மை. மூணு பொருளுங்க, ஒண்ணு விளையாடுறதுக்கு, இன்னொன்னு வீட்டு உபயோக பொருள், இன்னொன்னு விக்கிறதுக்கு. இனிமேல் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், இப்ப சொல்றது எல்லாமே இந்த மூணையும் பண்ணிடலாம். அடுத்தது கிளே எம்போசிங். எம்போசிங்னா செவத்துல களிமண்ணை அப்பி ப்ரொஜெக்ஷன் மாதிரி பண்றது, இதுக்கு பேர் கிளே எம்போசிங் பேருங்க. அடுத்தது பேப்பர் ஒர்க், வீட்டுல வீணா போன பேப்பர் இருக்கு இல்லையா, பழைய பேப்பர், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கூல் மாதிரி செஞ்சு அதுல நம்ம பண்ணலாம். இல்ல கட்டிங் பண்ணி பேப்பரை கட் பண்ணி பொம்மை செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்து சாண்ட், மணல்ல பொம்மை செய்யறது, மணலை வச்சு வித்தை காட்டுறது. அடுத்து உட்டு, மரத்துல செய்யறது. அடுத்து கறிக்கட்டை வச்சு வித்தை செய்யறது. அடுத்து பாம் ஒர்க், பாம் ஒர்க்னா இந்த பனைக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு செய்யறது. அயன் ஸ்கிராப், வீணா போன இரும்பு ஜாமானம் எல்லாம் ஊர் வீட்டுல கிடைக்கும்ல, அதை வச்சு பொம்மை செய்யறது, தேவையான பொருள் செய்யறது. பாக்கெட் செல், சாதாரண இந்த தேங்காய் ஓட்டு இல்லைங்களா, அதை வச்சு கம்மல் செய்யலாம், கப்பு செய்யலாம், விளக்கு செய்யலாம், விலங்குகள் செய்யலாம், பறவைகள் செய்யலாம், மரம் உருவாக்கலாம், போட்டு தயாரிக்கலாம், இப்படி விதவிதமா செய்யலாங்க. அடுத்து எக்கு செல், முட்டை ஓட்டு இருக்கு இல்லையா, அதுல பெயிண்ட் அடிக்கிறது, அதை வச்சு பொம்மை செய்யறது. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி வித்தையெல்லாம் ஏன் கத்துருன்னு சொல்றேன்னா, குழந்தைகள் எதை பார்த்தாலும் இந்த மாதிரி வித்தை கத்துருந்துச்சு சும்மாவா இருக்கும், காட்டுன்னு பாக்காதுங்க, முதல்ல அதை விசி வாங்க, ஏதாவது வச்சு விளையாடிட்டே இருக்கும், அதுக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பழகல. கிளாஸ் பாட்டில், உடஞ்சி கிளாஸ் பாட்டில் வச்சு வித்தை காட்டலாம். பேப்பர் பல்ப், பெமிக்கோல், பேப்பர் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கம்மை போட்டு ஒட்டி அதை வச்சு ஒரு பொம்மை செய்யறது. உட்டு கிரேவிங், உட்டை வந்து குடையில் குடைஞ்சு பொம்மை செய்யறது. அதுக்கப்புறம் ஆன்சியன்ட் பெயிண்டிங் மேக், அதாவது அந்த காலத்தில் இப்போதான் கடையில் போனால் கலர் கிடைக்கிது, அப்போ கலரே கிடைக்காது இல்லையா, வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு அந்த காலத்து பெயிண்ட் எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கிறத இவர் கத்துக் கொடுக்குறாரு. அடுத்தது ஆன்சியன் போஸ்டர், எங்கள் இப்போ தாங்க பிரிண்டிங் மிஷின் இருக்கு, கொடுத்த போஸ்டர், போஸ்டர் அடிக்கவே மிஷின் இல்லாதப்போ பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சாங்களாமா, அதை கத்துக் கொடுக்குறாருங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய போஸ்டர் எப்படி அடிச்சாங்கன்னு. அடுத்தது காப்பி எடுக்கிறது, ஒரு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறது, ஜெராக்ஸ் மிஷினே இல்லாமல் ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறது அவர் கற்றுக் கொடுக்குறாருங்க. சிம்பிளா அந்த அச்சு எடுக்கிறது, அதுக்கான பேப்பர்ஸ் வச்சு. டெராகோட்டு, இந்த டெராகோட்னு என்னன்னா களிமண், களிமண்ங்க, களிமண்ணை கொஞ்சம் சுட வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒரு கெட்டி பண்ணிட்டோம்னா டெராகோட்டுன்னு பேருங்க. டெராகோட்டை வச்சு எப்படி பண்றது. அடுத்து வார்லி பெயிண்டிங், வார்லின்னா இந்த ட்ரிபிள் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆதிவாசிகள் மாதிரியே பொம்மை இருக்கும், சில இடங்கள்லாம் ஆதிவாசி பொம்மையை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேரு வார்லி பெயிண்டிங்க. அடுத்து இந்தியன் இன்க் வித் ப்ரஷ், அப்புறம் பைன் கோன், இந்த ஊட்டிலாம் போனீங்கன்னா ஒரு கோன் இருக்கும் கீழே கிடக்கும், அதை வச்சு எப்படி பண்றது. ஃபேஸ் பெயிண்டிங், முகத்துல வரையிறது, அதை கொண்டு கத்து கொடுத்துட்டு திடீர் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்ம தூங்கும் போது வரைஞ்சி வச்சிருவோம். போட்ரி, அதாவது இந்த மண் பானையில இருக்கு இல்லையா, அதுல வரையிறது, அதுல வச்சு அதை வச்சு ஏதாவது வித்தை காட்டுறது. அடுத்து கத்தாழ பூ வச்சு வித்தை காட்டுறது, போட்டோ ஃப்ரேம் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் இந்த மூங்கில் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் டைல்ஸ், உடஞ்சு போன டைல்ஸ் எல்லாம் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் காயின் இமேஜுங்க, காயின் இருக்கு இல்லையா, அதை அப்படி இமேஜ் எடுக்கிறது, நம்ம உருவத்தை போட்டோவில் இருக்கிற நம்மளுடைய உருவத்தை காயின்ல பிரிண்ட் பண்றது. இப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அவர்கிட்ட இப்படி ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு, அவரை கூட்டிட்டு வந்து சரி சூப்பரான விஷயமா இருக்கேன்னு இங்க முழு நேரமா இங்கே தங்க வச்சு
அவருக்கு வேணுங்கிற எல்லாம் ஏற்பாடு பண்ணி சேலரி எல்லாம் கொடுத்து ஒரு முழு நேரமா இங்கேயே இருக்க வச்சு மக்களுக்கு இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பாருங்க, இதுக்கு ஃபீஸ் கிடையாது. யாரெல்லாம் வரலாம், ஒவ்வொரு மாசமும் ரெண்டு நாள் நடக்கும். இங்கேயே தங்கிட்டு அவரு கூட இருந்து குழந்தைகளை கூட வந்து விட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு இதை வித்து கத்துக்கலாச்சு, பெரியவங்க கத்துக்கலாம், டீச்சர் கத்துக்கலாம். இதுக்கு பாருங்க, இது நினைச்சீங்கன்னா ஒன்னு குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட், குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு காசு கொடுக்க வேண்டாம், இருக்கிற பொருளை வச்சு விளையாட்டு கிடக்கும். இன்னொன்னு, அதுல டைம் போயிடுச்சுன்னா டிவி பாக்குற வேலை மிச்சம், தப்பிச்சிட்டோம். அடுத்தது அதை ஒரு பொருள் செஞ்சு வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டா வீட்டு முன்னால ஒரு ஷோரூம் போட்டு விற்கப்படும், போட்டா 10 ரூபா 50 ரூபாய்க்கு வித்துடலாம். அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிருக்காச்சு, அதை போல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிருக்காச்சு, வியாபாரம் பண்ணலாம். இல்லை நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம், கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் நீங்களே எல்லாம் செஞ்சு பழகிட்டீங்கன்னா சும்மா இருக்க முடியாது, நீங்க ட்ரைனிங் பண்ணலாம். ஃபைன் ஆர்ட்ஸ் எங்கிட்ட வந்து கத்துக்குங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், மல்டி பர்பஸ். ஸோ இதை நாம எஜுகேஷன்ல சேர்த்துறோம். இது சேர்த்திட்டோம்னா எல்லா பள்ளிக்கூடத்துலயும் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு 100 விஷயத்தை மட்டும் கத்து கொடுத்துருங்களேன், அந்த குழந்தை சும்மாவா இருக்கும். ஏங்க, அந்த காலத்துல எல்லா குழந்தையும் நல்லா இருந்துச்சுங்க, மிஞ்சி மிஞ்சி போனா குண்டு விளையாடும், பம்பர் விளையாடும், கில்லி விளையாடும். இப்ப கேம் மட்டும் தான் விளையாடுறது, டிமி டமாட்டோ அடிச்சுட்டு உட்காந்துருக்கு, அது என்ன பண்ணுது அதுக்கே தெரியல. ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் குழந்தைகளுக்கு, இப்போ ஒண்ணு டிவி இல்ல செல்போனு, இதை விட்டா வேற யார் இருக்கா? என்ன இல்ல, பிரிஞ்சிட்டோம், குடும்பம் ஒன்னா குடும்பம் இல்ல, தனித்தனியா இருக்கிறோம், வீட்டுல ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும், அண்ணன் தம்பி மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அப்புறம் கேம் விளாண்டு உட்காந்துருக்கோம். ஸோ இது இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வித்தைகளை கத்துக் கொடுக்க வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு டிராயிங் வரை கத்துருச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா இருக்குமா? ஒரு டிராயிங் வர ஆரம்பிச்சா 3 மணி நேரம் ஆயிருமா? 3 ஹவர்ஸ் மிச்சங்க இந்த குழந்தைகிட்ட. ரொம்ப நல்ல விஷயங்க, அட்லீஸ்ட் நல்ல விஷயம் கத்துக்கதோ இல்லையோ, கெட்ட விஷயத்து போகாம இருக்கு இல்லையோ, அவரையும் தப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நாம என்ன பண்றோம்னா, 3வது கலையான பாவை செய்தல், கணிதம் மற்றும் பாவை செய்தல்ல இதை நம்ம கத்துக் கொடுக்க போறோங்க.